எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேசிவ் அப்டேட், நம்ம சியான் விக்ரமோட மச் அவைட்டட் ரிலீஸ் தங்கலான் படம் ஃபைனலாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படம் இன்னும் 1 மந்த் கூட டைம் இல்லை. ஸோ படம் டீம் வந்து ப்ரொமோஷன்ஸ் இறங்கிடுவாங்க. நம்ம சியான் எல்லா படத்துக்குமே பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவார். ஸோ இந்த படம் வந்து ட்ரெய்லர் பயங்கரமான ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு, ப்ளஸ் ஃபர்ஸ்ட் சாங்கும் நல்ல வைப் ஒன்று செட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ப்ளஸ் August 15 இன்னும் என்னென்ன தமிழ் படம் கிளாஷ்க்கு வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஸ்டூடியோ க்ரீன்லேருந்து இன்னொரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ நம்ம கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபயர் சாங் நம்ம சூர்யாவோட பர்த்டே அன்னைக்கு July 23 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கிளிம்ஸாக இருக்கட்டும், இவங்க கொடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாமே வந்து செம ஹைப் ஒன்று செட் பண்ணியிருக்கு. அண்ட் நம்ம சிறுத்தை சிவா இன்னும் பேட்ச் ஒர்க் கொஞ்சம் பேட்ச் ஷூட்டுன்னு சொல்கிறேன், பேட்ச் ஷூட் கொஞ்சம் பாக்கி இருக்குது. ஸோ அதை வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த ஷூட்டையும் முடிக்க போகிறாரு. ஸோ இந்த படம் வந்து October 10 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழா நம்ம ஆதியோட அடுத்த படம். ஸோ அவரே டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறாரு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு, கடைசி உலக போர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. நம்ம ஹிப்ஹாப் ஆதியோட மூஞ்சி வச்சுருக்காங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வார் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ படம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அண்ட் அவரோட ப்ரீவியஸ் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சிவகுமாரின் சபதம் ரொம்ப பெருசாக ஓடல, பட் அவரோட லாஸ்ட் படம் பிடி சார் ஒன் ஆஃப் தி ப்ராஃபிட்டபிள் மூவிஸ் ஆஃப் 2024 அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படி மெட்டீரியலைஸ் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். ஹலிதா ஷமீம்ஸ் அவங்களோட நெக்ஸ்ட் டைரக்ஷன் மின்மினி. ஸோ இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சின்ன பசங்களை வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்திருக்காங்க. ஸோ அதே பசங்க பெரிய பசங்க அவர் வரைக்கும் வெயிட் பண்ணி 6 இயர்ஸ் கேப் வெயிட் பண்ணி செகண்ட் ஆஃபை ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் ஆகஸ்ட் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் டென்கொட்டா வாங்கியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்ததுனால ஸோ ஒரு ஒரு படமும் அவங்களோட ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தங்கலாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம், August 15 பிடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா August 23 நம்ம மாரி செல்வராஜோட வாழை படம் வந்து ஆஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் நிக்கிலா விமல் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட படம். ஸோ இந்த படத்தில் நம்ம மாரி செல்வராஜ் என்ன விதமான அரசியல் பேசுகிறாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஒன்று வந்திருக்கு, நம்ம தலை அஜித்தோட விடாமுயற்சி 3rd look போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 posterலையும் பார்த்தீங்கன்னா தனியாக பேக் தூக்கிட்டு நடந்தார், ஸோ ரோட்டில் நடந்த மாதிரி போட்டாங்க. பட் இந்த போஸ்டரில் அஜித் அண்ட் த்ரிஷா அந்த லவ்வபிள் கப்பிள் அவங்க 2 பேரும் வச்சு போட்டிருக்காங்க. அந்த அஜித் வந்து விண்டேஜ் கிரீடம் லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 3rd look வந்துருச்சு, இப்படியே போகிறத பார்த்தா தீபாவளி ரிலீஸ் கன்ஃபார்ம் தான் போல. எங்களை மாதிரியே உங்களுக்கும் சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் முத்து. இது டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.